back to our channel Sai Karthi Education. In the video la TRB polytechnic exam preparation strategies danga paakaporom, but still vandu case poittu danga irukku. That is the fraud candidates 196 irukanga liya, avanga vandu vera endha exam layum participate panna koodadhu appdin solittu case potturukanga. So at least avanga names ah vandu separate pannidunga, pannita adha vandu ensure panikonga angra maadhiri request pannirukanga. So adhu nyayamana oru request da. So அந்த process ஒரு சைடுல இருக்கு. ஆனாலும் வந்து என்ன சொல்றாங்க, வந்து pending exams எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா வைக்க சொல்லியும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. சோ அது நமக்கு ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஒரு பாசிட்டிவான ஒரு அனௌன்ஸ்மென்ட் வரும் அப்படிங்கற ஒரு ஹோப்ல லெட்ஸ் ஸ்டார்ட் டுயிங் आवर प्रिपरेशन நவ. சோ திஸ் இஸ் தி ரைட் டைம் ஸ்டார்ட் आवर प्रिपरेशन. யூ கான் வின் அப்படினு சொல்லிட்டு இந்த நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்றேங்க. சோ இந்த சேனல் வந்துட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எஸ்பெஷியலி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரெஷர், எஸ்பெஷியலி ஃப்ரெஷர் அவங்களுக்குலாம் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நான் அதில் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி அதில் கொஞ்சம் வீடியோஸ்லாம் போட்டிருக்கிறேன். அது டிஆர்பி, பாலிடெக்னிக், கேட் அந்த மாதிரி, யூஜிசி நெட் அதில் இருக்கிற கொஷின்ஸ் தான் அதில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நம்ம வந்து அந்த சிஎஸ்சி லாஸ்ட் இயர் எக்ஸாம் நான் கூட தாங்க எழுதினேன். ஸோ அதனால அதில் அந்த கொஷினில் இருந்துட்டு நான் வந்து கரெக்டாக செலக்டிவாக கொஞ்சம் விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். என் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா, லாஸ்ட் டைம் இந்த இதில் வந்து டோட்டல் வந்து 150 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதில் வந்து 10 கொஷின்ஸ் வந்து காமன் கொஸ்டின், ஓகேங்களா, ஜென்ரல் ஆப்டிடியூடில் வருது. ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளோட சப்ஜெக்ட் தாங்க. அந்த சப்ஜெக்டில் எது எவ்வளோ கொஷின்ஸ் வந்து ஒரு ஒரு சப்ஜெக்டில் இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஸ்பிளிட் அப் தான் இதில் கொடுத்துருக்குறேன். அண்ட் இதில் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 சப்ஜெக்ட்ஸ் நம்ம படிக்கிற சுச்சுவேஷனில் இருக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ஈஸியான டாஸ்க் கிடையாது, கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வச்சாதாங்க அது பண்ண முடியும். சடனாலாம் எதுவும் செய்ய முடியாது. ஸோ அதனால் நீங்கள் இப்போ ஒன்றும் இப்போ கூட ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு போதும், தாராளமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த என்ன சப்ஜெக்ட்னா, லாஸ்ட் டைம் வந்துட்டு கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் அப்படின்னா நாட் ஓன்லி கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் செக்யூரிட்டியும் சேர்ந்து வருங்க இதில். கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் ப்ளஸ் நெட்ஒர்க் செக்யூரிட்டி செப்பரேட் பண்ணலை, பிகாஸ் ரெண்டும் ஒரே டொமைனால. அதில் நீங்கள் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 23 கொஸ்டின்ஸ் கிட்ட அதில் வருதுங்க. 1 மார்க் அண்ட் 2 மார்க்ஸ் ரெண்டும் சேர்த்து ஒரு பெரிய கவுண்டாக இருக்குது. தென் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் கூட நிறைய கொஷின்ஸ். யூஸ்வலாக சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வந்துட்டு இவ்வளோ கொஷின்ஸ் வராது, கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கும். திஸ் டைம் வந்துட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்லேருந்து நிறைய கொஸ்டின். தென் டிபிஎம்எஸ் இது எதிர்பார்க்குற ஒரு சப்ஜெக்ட் தான். கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் அண்ட் டிஜிட்டல் இது ரெண்டும் கலெக்டிவாக உங்களுக்கு இது ரெண்டும் சேம், சில விஷயங்கள் வந்து காமனாக இருக்கும் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் அண்ட் டிஜிட்டல் அப்படின்னு பார்க்குறச்ச. ஸோ ரெண்டையும் நீங்கள் டுகெதர் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு 16 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அதில் வருது. மேக்ஸ்லேருந்து 13 கொஸ்டின் தாங்க கேட்டிருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். தென் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர் ரெண்டையும் கலெக்டிவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. தென் திஸ் டைம் இந்த கிராஃபிக்ஸ்லேருந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 12 கொஸ்டின்ஸ் கிராஃபிக்ஸ்லேருந்தே கேட்டிருக்காங்க. தென் டிஓசி அண்ட் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கம்பைலர் டிசைன் இது எப்போவுமே வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் இந்த கவுண்டு. ஸோ 16 இருக்குது இந்த தடவையுமே, 16 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதே மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம் இதுவும் வந்து நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் தாங்க. இது டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் டிஏஏ இதில் 14 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் வெப் டெக்னாலஜி கவுண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி 8 கொஸ்டின்ஸ் வந்திருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ இன் டோட்டல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 கொஸ்டின்ஸ் வருது. இப்போ நீங்கள் பாருங்கள், இதை பார்த்து ஏதாவது ஒரு கன்க்ளூஷனுக்கு உங்களுக்கு வர முடியுமா? என்ன கேட்டால் டெஃபினட்டாக இல்லைங்க. ஏன்னா இந்த கவுண்ட் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காதுங்க. அது வந்து கொஷின் வந்து ஒரு ஒரு தடவையும் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் வந்தது 2017ல கொஷினை பேஸ் பண்ணுது, சரிங்களா? இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு கொஷின் வந்து அது இன்ஜினியரிங்காக இன்ஜினியரிங் காலேஜுக்கு கேட்டிருந்தாங்க. அந்த கொஷினை நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கேட் புக்கை மாத்திரம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா போதும், அவ்வளோ கொஷின்ஸும் அடிச்சிடலாம் அந்த மாதிரி ஒரு கொஷினுங்க. அப்படியே அந்த புக்கை ஃபாலோ பண்ணி எடுத்திருந்தாங்க, சரிங்களா? ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு தடவை உள்ள ஸ்ட்ராட்டஜி அது அப்படி தான் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாதுங்க, அது மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி எல்லாரும் வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, இங்கே பாருங்கள் இதில் எவ்வளோ போட்டிருக்காங்க, இதில் எவ்வளோ போட்டிருக்காங்க, ஸோ இதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி இல்லைங்க,
ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த கவுண்ட் வேரியாக தான் செய்யும். ஸோ இந்த நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு பெஸ்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற எல்லா கொஷின்ஸையும் ஆன்சர் பண்ணுற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும் சரிங்களா. கொஞ்சம் டஃப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதை கொஞ்சம் லாஸ்ட்டு வச்சுக்கோங்க, இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் வந்து டெக்ஸ்ட் புக், லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து டெக்ஸ்ட் புக் பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க சரிங்களா. ஆனால் இப்போ இருக்கிற சினாரியோவில் எல்லாருக்கிட்டையும் ஒரிஜினல் டெக்ஸ்ட் புக் இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ டெக்ஸ்ட் புக் இருக்கிறவங்க டெக்ஸ்ட் புக்கை ஃபாலோ பண்ணி கண்டென்ட்டை வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் நெட்டில் கூட அந்தந்த டாப்பிக்கை போட்டு நீங்கள் ரெலவெண்ட்டாக சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் அதுலேயே வந்து அந்த டாப்பிக்லேயே ஆன்லைன் டெஸ்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை போட்டு நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும் சரிங்களா. அந்த ஸ்ட்ராட்டஜியும் ஃபாலோ பண்ணலாம் நீங்கள். ஏன்னா புக் இல்லாதவங்க அந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நான் மெயினாக எதுக்கு ஒர்க்காக கூட சொல்கிறேன் எதுக்கு அப்படின்னா, இதை நீங்கள் நம்பி இந்த மாதிரி தான் படிக்கணும், இதில் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இந்த சப்ஜெக்ட் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. சில டைமில் சில சப்ஜெக்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் கூட இல்லாமல் கூட இருக்குங்க. அந்த மாதிரி சில சப்ஜெக்டில் வந்து டபுள் த கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க, சிலதில் எதுவுமே இருக்காது. ஸோ எப்படி வேணால் வேரி ஆகலாம். ஸோ எப்படி இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கொஷின் காமிக்கிறேன் சொல் பாருங்க. இது வந்து லாஸ்ட் டைம் கேட்ட ஒரு கொஷின்க, சிஎஸ்சியில் இருந்து கேட்ட கொஷின். த யூஸ் ஆஃப் 4GT வித்தவுட் டேஷ் வில் காஸ் த டிஃபிகல்ட்டிஸ் இன் குவாலிட்டி மெயின்டெனபிலிட்டி அண்ட் கஸ்டமர் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு கொஷின் சரிங்களா. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டினா, ஆக்சுவலி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்லேருந்து தான் இதை கேட்டிருக்காங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குதுங்க, அந்த டெஸ்டிங்காக இருக்கட்டும் அல்லது அந்த மாடல்ஸாக இருக்கட்டும், சாஃப்ட்வேர் மாடல்ஸாக இருக்கட்டும், ஏகப்பட்ட கொஸ்டின் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு கொஸ்டினை பாருங்கள். த யூஸ் ஆஃப் 4GT வித்தவுட் திஸ் வில் காஸ் த டிஃபிகல்ட்டிஸ் இன் குவாலிட்டி மெயின்டெனபிலிட்டி அண்ட் கஸ்டமர் அக்செப்டன்ஸ் இப்படி ஒரு கொஸ்டின். இதுக்கு வந்து 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து டிசைன் அப்படிங்கிறது. இது வந்து இது இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நம்ம படிச்சுட்டு போக முடியுமாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏதாவது ஒரு கீ கான்செப்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதை பார்த்துருக்குவோம். இது வந்து ரொம்ப ஒரு ஜெனரிக்கான ஒரு கொஷின். எதுக்கு சொல்கிறேன்னா இப்படியும் கேட்டிருக்காங்க. பட் நீங்கள் இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜஸ்ட் ஒரு சர்ச் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் 4th generation டெக்னிக்ஸ். அந்த கொஷினும் உங்களுக்கு 4th generation தான் ரிகார்டிங். ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் 4th generation டெக்னிக்ஸில் அந்த கண்டென்ட்டில் நான் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். த யூஸ் ஆஃப் 4GT வித்தவுட் டிசைன் சரிங்களா. இந்த பார்ட்டை அவங்க டேஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. த யூஸ் ஆஃப் 4GT வித்தவுட் திஸ் இதை ஒரு கொஷினாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணவே மாட்டோங்க யூஸ்வலாக. பட் அதையும் அவங்க ஒரு கொஷினாக கொடுத்துட்டு இந்த டிசைனை தூக்கிட்டு அதில் டிசைனு டெஸ்டிங்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு 4 சாய்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. ஃபார் எதுக்கு அப்படின்னா குவாலிட்டி, இம்ப்ரூவிங் குவாலிட்டி, தென் மெயின்டெனபிலிட்டி, தென் அக்செப்டன்ஸ். இந்த 3 பாயிண்ட்டு ஒருக்கா கூட கொஸ்டின் சொல்கிறேன். த யூஸ் ஆஃப் 4GT வித்தவுட் இதில் என்னென்னா டிசைன் சரிங்களா, வில் காஸ் த டிஃபிகல்ட்டிஸ் இன் குவாலிட்டி மெயின்டெனபிலிட்டி அண்ட் கஸ்டமர் அக்செப்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே தான் குவாலிட்டி மெயின்டெனபிலிட்டி அண்ட் கஸ்டமர் அக்செப்டன்ஸ் பார்த்தீங்களா, என்ன மாதிரி எல்லாம் கொஸ்டின் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதிலிருந்து நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியுமா? வரவே முடியாதுங்க. பிகாஸ் இந்த மாதிரி நம்ம 4th generation டெக்னிக்ஸ் எல்லாம் நமக்கு சிலபஸில் இருக்காங்கிறது ஒரு எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குது. பட் வந்துட்டு அதுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி ஒரு லைனை வந்து ஃபோக்கஸ் பண்ணி, ஒரு பர்டிகுலர் லைனை ஃபோக்கஸ் பண்ணி கேட்கும்போது அதுக்கு ஆன்சர் கொடுக்கறதுலாம் ரொம்ப கஷ்டங்க. அனதர் கொஸ்டின் பாருங்கள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ மெல்டபிள் ப்ரியாரிட்டி கியூ ஓகேங்களா. ஆக்சுவலி ப்ரியாரிட்டி கியூங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியுங்க. மெல்டபிள் ப்ரியாரிட்டி கியூங்கிறது ஒரு ரேர் கொஸ்டின் தான். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மெல்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அன் ஆப்ரேஷன் தட் கம்பைன்ஸ் 2 ப்ரியாரிட்டி கியூஸ் இன் டு 1 ப்ரியாரிட்டி கியூ. அதுதான் மெல்டபிள் ப்ரியாரிட்டி கியூ அப்படின்னு சொல்கிறாங்க. லெஃப்டியஸ்ட் ஹீப் இஸ் ஒன் டைப் ஆஃப் மெல்டபிள் ப்ரியாரிட்டி கியூ அப்படின்னு சொல்லிட்டு அது ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஸோ த கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் எப்படி வேணாலும் வரலாங்க, நம்ம ரொம்பவே ப்ரிப்பேர்டாக இருக்கணுங்க. அதுதான் கன்க்ளூஷன். நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் விஷயந்தாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் ரெலவெண்ட் டு திஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்ககிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, பாய் பாய். ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் நவ். திஸ் இஸ் த ரைட் டைம்.